ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, octafx வந்து ஒரு SEBI ரிஜிஸ்டர்ட் ப்ரோக்கரா இல்லையா? இந்த டவுட்டை கிளியர் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது SEBI ரிஜிஸ்டர்ட் ப்ரோக்கரா இல்லையா என்பது உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து SEBI-யோட அபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள இருக்கேன், SEBI.government.in குள்ள இருக்கேன். இதுல போயிட்டு நீங்க octafx-னு போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து கரெக்டா அது வந்து ரிஜிஸ்டர் ஆன ப்ரோக்கர் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது உண்மையா பொய்யான்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே octafx இந்தியா பிரைவேட் லிமிடெட் வந்து ஒரு SEBI ரிஜிஸ்டர்ட் ப்ரோக்கர். ஆனால் அவங்க வந்து எந்த மாதிரி இந்த லைசன்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, கரன்சி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான் எடுத்திருக்காங்க. அதாவது இப்போ ஜீரோ டா ப்ரோக்கர் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அதில் கூட உங்களால் வந்து ஃபியூச்சர்ஸ் பண்ண முடியும், கரன்சியில் வந்து ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஒரு லைசன்ஸை மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க SEBI கிட்டேருந்து. ஆனால் அவங்க ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஸ்பாட் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸ்பாட் ட்ரேடிங். அந்த ஸ்பாட் ட்ரேடிங்க்கு இந்தியாவில் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரோக்கருக்கும், அதாவது ஃபாரின் ப்ரோக்கருக்கும், இன்னமும் இந்தியா வந்து லைசன்ஸ் கொடுக்கல. அதாவது இந்தியாவுக்குள்ள எந்த ஒரு ப்ரோக்கரும் இன்னும் ரெகுலேட்டரான ப்ரோக்கர் கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு லைசன்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இதை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு சேஃபான கம்பெனி காட்டிக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ணுறாங்க. மற்றபடி இந்த லைசன்ஸுக்கும் அவங்க கொடுக்குற அந்த ட்ரேடிங்க்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது, இவங்க வந்து octafx இந்தியா பிரைவேட் லிமிட்டட்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லைசன்ஸ் வந்து இந்த ஒரு கம்பெனிக்கு மட்டும்தான் பொருந்தும், அதே மாதிரி இந்த ஒரு வெப்சைட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்கும் இந்த வெப்சைட். இன்னும் இந்த வெப்சைட் வந்து லைவுக்கு வரவே இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு வெப்சைட் ரன் பண்ணுறாங்க பொதுவாக. அந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கு ரெண்டு வெப்சைட் ரன் பண்ணுறாங்க, auto markets.net பண்றாங்க. இந்த வெப்சைட்ல வந்து அவங்க விளம்பரங்க, இந்த 50% போனஸ் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பக்கத்திலே இன்னொன்று வெப்சைட் வந்துடும், அதான் ஒரிஜினல் வெப்சைட் octafx.com. இதுதான் ஒரிஜினல் வெப்சைட். இதுல தான் அவங்க வந்து ஸ்பாட் ட்ரேடிங், அதாவது நம்ம பண்றோம் பார்த்தீங்களா, நார்மலா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்பாட் ட்ரேடிங்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் நிறைய பண்றாங்க. ஸோ கிரிக்கெட்டு இந்த மாதிரி இதுக்காக நிறைய ஸ்பான்சர்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டிங்காக பண்ணுறாங்க. ஸோ மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வாழணும் என்பதுக்காக இவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணதுக்காக தான் SEBI கிட்ட இந்த மாதிரி ஒரு வேற ஒரு கம்பெனியை உருவாக்கி, அந்த ஒரு உருவாக்கின கம்பெனியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்னா, இது வந்து ஒரு SEBI ரிஜிஸ்டர்ட் ப்ரோக்கர்னு நினச்சிருவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குற இன்னொன்று க்வெஸ்டின் என்னன்னா, இது வந்து SEBI கீழே ரிஜிஸ்டர் ஆகிருக்குல்ல, அப்போ நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணும் போது நார்மலாக மற்ற எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் அப்படி பண்ணுறோமா அப்படி பண்ணலாமான்னு கேட்பாங்க. அது மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது வேற ஒரு கம்பெனி. இவங்க கம்பெனி தான், ஆனால் அதுலேயே வந்து வேற ஒரு கம்பெனி. அதுக்கு மட்டும்தான் இந்த லைசன்ஸ் பொருந்தும். இந்த லைசன்ஸுக்கும் இவங்க கொடுக்குற இந்த சர்வீஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நார்மலாக மற்ற ப்ரோக்கர்ஸ் எப்படி நீங்க பே பண்ணுவீங்களோ, டாக்ஸ் பே பண்ணுவீங்களோ, இப்போ எக்ஸ்னஸ்ல நீங்க என்ன இன்கம் எடுத்தா என்ன டாக்ஸ் பே பண்ணுவீங்களோ, அதே பர்சன்டேஜ்ல தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதாவது நீங்க வந்து 30% வரைக்கும் உங்க இன்கம்ல வந்து டாக்ஸா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து இன்கம் பெரும் அதர் சோர்சஸ்ல போட்டு நீங்க 30% வரைக்கும் டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்த வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு, நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா நார்மலா போய் நீங்க பாத்தீங்கன்னா, ஓகே ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, ரிஜிஸ்டரான ப்ரோக்கர் தானே அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க எதுக்காக அந்த லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் கார் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் எடுத்துறீங்க, ஒரு ஃபோர் வீலர் லைசன்ஸ் எடுத்துறீங்க. ஃபோர் வீலர் லைசன்ஸை எடுத்துட்டு நீங்கள் பஸ்ஸையோ ராலியோ ஓட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் தேவை. ஹெவி லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பஸ்ஸையோ ராலியோ ஓட்ட முடியும். அதே மாதிரி தான் இவங்க எடுத்திருக்கிற இந்த லைசன்ஸும் இவங்க கொடுக்குற இந்த சர்வீஸுக்கும் ஒரு சின்ன சம்மந்தம் கூட இல்லை. அவங்க வந்து மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணதுக்காக, அவங்க மேலே ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணதுக்காக, அவங்க மார்க்கெட்டிங்காக இது எல்லாமே பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஸ்பான்சர் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுறது எல்லாமே அவங்களோட அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரணும். அப்போ தான் நிறைய பேர் வந்து அவங்க கிட்ட வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, அதுக்காக அவங்க பண்ணுறது. இதில் வர ஒரு ட்ராபேக் என்னன்னா, இவங்க நிறைய இந்த விஷயத்துக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணுறதால, உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஸ்பான்சர் நிறைய விஷயத்துக்கு மணி விளம்பரங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணுறதால இவங்க கொடுக்குற அந்த ப்ரோக்கர் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸாக இருக்குது. மற்ற ப்ரோக்கர் நான் யூஸ் பண்ணுற எக்ஸ்பென்ஸை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பட் நல்ல ப்ரோக்கர் தான். நான் மற்றபடி எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். இவங்க என்ன இந்த டவுட்டை மட்டும் நான் கிளியர் பண்ணிட்டேன், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, அதை மட்டும் கிளியர் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன்.
தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். பை, டேக் கேர்.